ஹாய் ஒருபடி, இப்போ பார்த்தீங்கன்னா தலைவருடைய 171 நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் இயக்கிறார் அப்படின்ற தகவல் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. தலைவர் இப்போ பார்த்தீங்கன்னா 169 ஜெயிலர் படத்தை பாதிக்கு மேலே முடிச்சிட்டாங்க. தலைவருடைய போர்ஷன் மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா தலைவர் அடுத்தடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது 170 லால் சலாம் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து நம்ம தலைவர் கெஸ்ட் ரோல் நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம். இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடிக்கிறாங்க, லைக்கா தயாரிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதனடியாக இன்னும் ஒரு தகவல் என்ன அப்படின்னாக்கா, இப்போ தலைவர் அடுத்தடுத்த படங்களில் புக் பண்ணித்தனால சீக்கிரமாக ஜெயிலர் படத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளில் இருக்காரா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தலைவர் 171 இந்த படத்தை சிவி சக்கரவர்த்தி இயக்க போகிறதா தகவல்கள் வந்திருந்து, ஆனால் தலைவர் அந்த ஸ்கிரிப்டை இவர் முழுசாக முடித்ததும் தலைவர் பார்த்துருக்காரு, ஆனால் தலைவருக்கு அதில் திருப்தி இல்லை அப்படின்ற தகவல் இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு. இதோ பாருங்கள், இதோ இணைச்சிருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவர் 171 பிரதீப் ரங்கநாதன் லைக்கா அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. ப்ரீவியஸ்லி திஸ் வாஸ் சப்போஸ் டு பி directed by Sibi, but it was dropped as Rajinikanth sir is not satisfied with this full script. அப்படின்னு பாருங்கள். இதனால் வந்து டைரக்டர் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். தலைவருக்கு சுத்தமாக அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கல அப்படின்னு நிராகரித்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, ஆனால் சமூக வலைதளங்களில் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டாக் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். இந்த நிலையில தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து இணையிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆனால் தலைவர்கிட்டே ஆல்ரெடி போயிட்டு சந்தித்தார். தலைவரை சந்திக்கொள்ள இதெல்லாம் கனவா நினைவா அப்படின்னு தெரியல, இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தலைவரை சந்திக்கக்கொள்ள பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு நம்ம தலைவர் பொன்னாடை போற்றி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதுக்கப்புறம் படத்தினுடைய சீன் பை சீன் அழகாக அவருக்கு சொல்லி இதெல்லாம் அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தலைவர் கேட்ட ஒரு க்வெஸ்டின், போன படத்தில் நம்மளை கலாய்ச்சிங்க இல்லை அப்படின்னு கேட்டாராம். இதை பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லையா. அதை கேட்டதும் அவர் வந்து மொழி பிதுங்கி போய் நின்னாராம், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அதுக்கு தலைவரே வந்து பதில் சொல்லிட்டாராம், ஆ ஜஸ்ட் ஃபன் 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 அப்படின்னு. தலைவர் எப்போதும் புதுசாக வரவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது வழக்கம், அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதும் வழக்கம். அதனால் கண்டிப்பாக இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் நான் வந்து அந்த போஸ்ட்டுக்கும் பின்னாடி இருக்கிற கமெண்ட் எல்லாமே பார்த்தேன். அதில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது வந்து கூட்டணி நல்லா சக்ஸஸ் ஆகும். சிவி சக்கரவர்த்தியை விட்டு போனது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவர் போய் தொலைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அவர்கிட்டருந்து தப்பிச்சிட்டார் அப்படின்றதையும் நிறைய பேர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக நான் இணைக்கிறேன், பாருங்கள். இந்த பாருங்கள், எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, எல்லோரும் அவங்களுடைய மனசில் இருக்கிறத தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது அப்டேட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அதாவது தலைவர் ப்ளஸ் பிரதீப் ஜெகநாதன் லைக்கா இவங்களுடைய கூட்டணியில் படம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய்ஹிந்த்.